உடனே சூசைட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி அந்த ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு நீங்கள் உடனடியாக கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்குங்க? ஒரு நெருப்புக்கு பயந்து ஒரு ஆசிடுக்குள்ளே குதிச்ச மாதிரி. ஃபோன் இல்லாமல் சில பேரால் இருக்க முடியறதில்ல. இப்போ சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் கவுன்சிலிங் போகிறதெல்லாம் வந்து நியூஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபோனில் ரொம்ப அடிக்டாருங்கிறது. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டலை கிரியேட் பண்ணுறோம். ஸோ கடவுளோட உருவம் என்ன, கடவுள்னு ஒரு சக்தி ஒரு இந்த மாதிரி உரு வடிவத்தில் இருப்பாங்களா? ஐயா வணக்கம். காலையில் வந்துட்டு டைம் கொடுத்துருந்தீங்க, அன்றைக்கி டைம் பத்தாதனால மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதில் அப்போயே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்கய்யா, நீங்கள் அந்த பிறவி மரணம் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டீங்க. அதில் அடிஷனல் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அந்த தாங்க முடியாத வழி அப்படின் மாதிரி சொல்லலாங்க சார். அது எப்படின்னா, நம்மளோட கூட அன்பாக இருக்கிறவங்க அவங்களோட பிரிவு வந்து நம்மளை போய் வாட்டி எடுக்குது சில மாதங்களுக்கு. அது மாதிரி சில நோய்கள் வந்துட்டாலும் நம்மளை வாட்டி எடுக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி வந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும், அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா? அதாவது சில விஷயங்கள் முடிஞ்சு போயிருக்கும், முடிஞ்சு போன பிறகு அதை பற்றியே நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். அதனால் என்ன சொன்னால், முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதுன்னுட்டு சொல்லி நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிடுறது, அதுதான் ஒரு அப்படி ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, ஏன்னா அதை நம்ம முடிஞ்சு போனதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து முடிஞ்சு போனதை முடிஞ்சு போனதுன்னு எடுத்துக்கிட்டு அடுத்தது செய்ய வேண்டியது என்னங்கிற ஒரு இதுக்கு வந்துடணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சு போனதே நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான், நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். அதனால் எந்த லாபமும் இல்லை, செய்ய வேண்டியதையும் செய்ய முடியாமல் போயிடுவோம். அதனால் முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதுன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நம்ம கான்செப்டில் இதனால தான் என்ன சொல்லணும்னா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு சொல்லி ஒரு ரெண்டு ஆஸ்பெக்டை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ முடிஞ்சு போனது சம்மந்தமாக நமக்கு ஏற்படக்கூடியதெல்லாம் தாட்டு, அது அதுவாக வரும். நம்ம போட்டோன்னு நினச்சாலும் அது கேட்காது, அது தாட்டு தேவையில்லாத சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் தாட்டை தாட்டாக எடுத்துக்கிடணும், அவ்வளோதான். திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. திங்கிங்கிறது நாமளாக வில்ஃபுல்லாக செய்யக்கூடியது திங்கிங். திங்கிங்கை வந்து நம்ம எதுக்கு செயல்படுத்தணும்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய செயல்களுக்கு செயல்படுத்தணும். முடிஞ்சு போனது எல்லாத்தையும் போய் நம்ம தூக்கி வச்சு இது பண்ணுறதுக்காக நம்ம திங்கிங்கை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் தாட்டு நம்ம சொல்கிறது கேட்காது, அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை நம்ம மைண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு சொன்னாலே அந்த தாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்சைட் ஆயிரும். அதனால் அந்த தாட்டை பற்றியும் ஒரி பண்ணவே தேவையில்ல. அதனால் தேவையில்லாததெல்லாம் தாட்டெல்லாம் தாட்டாகவே எடுத்துக்கிட்டு விட்டுறணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று. அடுத்த ஒரு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிங்க? உடன் பிறந்தவர்கள் மரணம், அப்புறம் தாங்க முடியாத டிசீசஸ், நோய் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அதாவது ஒரு டிசீஸ் வந்திருக்கு, ஏன்னா இப்போ இது வந்து முடிஞ்சு போகல, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் கூட நமக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதனால தான் என்னென்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்ட்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுடுறோம். இந்த டோட்டல் மைண்டுங்கிறது நம்முடைய டோட்டல் மைண்ட், அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லி நம்முடைய மனசை வந்து நாலாக பிரிக்கிறாங்க. இந்த நாலும் சேர்ந்த மொத்த அம்சத்தை வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த டோட்டல் மைண்டுங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மைண்டு அது. அதனால் அந்த டோட்டல் மைண்டு வந்து என்ன சொல்லி சொன்னால், எதையுமே அது ஃபேஸ் பண்ணும். அதனால் அந்த டோட்டல் மைண்டு பொறுப்பில் நம்ம விட்டுறணும். டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன செய்யணுமோ அது செய்யும். டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டாலும் சரி, அல்லது இறைவன்கிட்ட விடுறதுனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் நம்மளால் முடியக்கூடியதை நம்ம செய்யணும். அதை நம்ம கையில் எடுத்துக்கிடலாம். அந்த டோட்டல் நமக்கு முடியாதது இருக்குது, நமக்கு மீறின ஒரு அம்சமாக இருக்குது. அதை வந்து இப்போ சில இப்போ நோய் சம்மந்தப்பட்டதுகள் கூட
நமக்கு என்ன முடியும், நம்மளால் முடிஞ்ச மருத்துவத்தை பார்க்குறது நம்மளால் முடியும், அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் ரிசல்ட் எப்படி ஆகும் என்னங்கிறதெல்லாம் நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. அப்போ இந்த ரிசல்ட்டெல்லாம் என்ன சொல்லிச்சோம்னா, நம்ம வந்து டோட்டல் மைண்டு டோட்டல்லாம் அல்லது டோட்டல் மைண்டுங்கிறது நமக்கு என்னென்னு புரியலைன்னு சொல்லிச்சோம்னா, இறைவன் டோட்டல்லாம் ஏதோ ஒரு வகையில் டோட்டல் மைண்டுகிட்ட விட்டாலும் ஒன்று தான், இறைவன்கிட்ட விட்டாலும் ஒன்று தான். ஏன்னா இறைவன்கிட்ட விட்டாலுமே கூட அது டோட்டல் மைண்ட் மூலமாக தான் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி டோட்டல் மைண்டுகிட்டே டைரெக்டாக விட்டாலும் டோட்டல் மைண்டு தான் அந்த மேட்டரை எடுத்து பார்க்க போகுது. அதனால் அந்த பொறுப்பும் அந்த ஃப்யூச்சர் நம் சம்மந்தப்பட்டது, நம்ம இப்போ நம்ம கையில் இல்லாதது, நம்மளை மீறின அம்சங்கள் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுகிட்டேயும் இறைவன்கிட்டே விட்டு வர்றதுனால நாம் நம்முடைய செயல்பாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், லிமிட் பண்ணிக்கிடலாம். அப்போ நம்ம எல்லைக்குள்ளே நம்ம நல்ல முறையில் முழு மனசோடு செயல்பட்டுக்கலாம். ஐயா, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சமீப காலமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தற்கொலை சூசைடுங்கிறது ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. இப்போ எக்ஸாமில் பாஸ் ஆகலை, டக்குன்னு போய் சூசைட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உடனே பணக்காரனு நினைக்கிறாங்க, முடியலைஞ்சோன்னு சூசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சூசைடல் தாட் அப்படிங்கிறது கொஞ்சம் காமன் ஆகிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க ஐயா. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு சூசைட் தாட் வந்துருச்சு ஒருத்தருக்கு, இப்போ வந்து எதாச்சியே நம்மளோட வீடியோ ஓப்பன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாங்க ஐயா, பார்த்துட்டாரு, அவருக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான வார்த்தைகளை கொடுக்கலாம், எப்படி டக்குன்னு மைண்ட் செட்டை மாற்றுறக்கான ஏதாவது ஒரு ட்ரிக்ஸோ சின்ன டிப்ஸோ ஏதாச்சும் இருக்குங்களா ஐயா, உங்களோட பார்வை என்ன? இப்போது ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அவர் நினைக்கிறாரு, உடனே சூசைட் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி அந்த ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு நீங்கள் உடனடியாக கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்குங்க ஐயா? அதாவது முதல்ல சூசைடுனா என்னன்னு தெரியாமலே சூசைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், சூசைட் பண்ணுறதுனால அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும்ங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பின்னணி அவங்களுக்கு என்னன்னு தெரியல. மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து வெறும் உடம்பு கிடையாது, இந்த உடம்புக்குள்ளே மனோ சரீரங்கிற மாதிரி அது சூட்ச்ம சரீரம்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அந்த சூட்ச்ம சரீரம் தான் வந்து நம்முடைய நிஜஸ்வரூபம். அதுதான் அந்த சூட்ச்ம சரீரம் வந்து பாடி அழிஞ்சாலும் சூட்ச்ம சரீரம் அழியாது. அது உண்மையான நம்முடைய நிஜஸ்வரூபம் அது தான், பாடி நம்முடைய நிஜஸ்வரூபம் கிடையாது. இப்போ நம்ம எனக்கு அறிமுகமானவங்க நிறையா பேர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அவங்க பாடி விட்டு அந்த சூட்ச்ம சரீரத்தில் வெளியே வந்துடுவாங்க, பழுப்பு உள்ளே போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் கெப்பாசிட்டி உள்ளவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த நிஜஸ்வரூபம் வந்து நமக்கு அழியாமல் இருக்கிறதுனால இந்த கவலைகள் அங்கே தொடரதான் செய்யும். எந்த கவலைக்காக எந்த பிரச்சனைக்காக நம்ம பாடி விட்டு வெளியே வந்தோமோ அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அதற்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. ஏதாவது ஒரு அந்த பிரச்சனை வந்து அவங்க கண்மணால் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்னென்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து பாடி இல்லாதனால அதை தீர்க்கவும் முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனையே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு ஒரு பெரிய நமக்கு வேண்டியவங்க, நமக்கு குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு கஷ்டம் தான் ஏற்பட்டுட்டு, அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி நம்ம அதை அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளால் தீர்க்கவும் முடியல. அதனால் நாம் சூசைட் பண்ணி அந்த துன்பத்திலேருந்து வெளிவிடுறதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால், சூசைட் பண்ணி வெளியே வந்ததுக்கு பிறகும் அவங்க நம்ம கண் முன்னாலும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. பாடியோடு இருந்தாலாவது நம்ம ஏதாவது அந்த பாடியை வச்சு செய்யக்கூடிய ஏதாவது முயற்சியை பண்ணலாம். இப்போ பாடி விட்டு வெளியே வந்ததுனால அந்த இதையும் பண்ண முடியாது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அது இன்னும் கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நெருப்புக்கு பயந்து ஒரு ஆசிடுக்குள்ளே குதித்த மாதிரி. ஏன்னா அவங்க ஆசிடுங்கிறது பார்த்தா தண்ணிமாக தான் இருக்கும், தண்ணின்னு நினச்சி ஆசிடில் குதிச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனையோ அதே மாதிரி தான். சூசைடுங்கிறது வந்து நெருப்புக்கு பயந்து ஆசிடுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான், அதனால் எந்த லாபமுமே கிடையாது. ரெண்டாவது என்னென்னு சொல்லிச்சா, நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா பிரச்சனை தான் நம்மளை வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுறது. பிரச்சனை நம்ம எட்டக்கூடிய, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, எட்டக்கூடியதை நாம் டீல் பண்ணி நாமளே சரி சால்வ் பண்ணலாம். எட்ட முடியாத அம்சங்களெல்லாம் அந்த டோட்டல் மைண்ட்கிட்டேயோ அல்லது இறைவன்கிட்டயோ ஒப்படைச்சது மூலமாக, அதுக்காக நம்ம சும்மா இருக்கிறது இல்லை, நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரிசல்ட்டையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குற பொறுப்பையோ அந்த டோட்டல் மைண்ட்கிட்டயோ இறைவன்கிட்டயோ ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டியதை நிம்மதியாக பண்ணலாம். மற்றபடி எந்த பிரச்சனைக்குமே வந்து சூசைடல் வந்து ஒரு ஒரு தீர்வு கிடையாது. இரண்டாவது வந்து, நம்ம மரணம் அடைஞ்சு போன பிறகு அந்த சூசைட் பண்ணவங்களுக்கு ஒரு சரியான சொல்யூஷன் சால்வேஷன் இல்லாமல் போயிடுது.
அடுத்த பிறகு இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு சர இயற்கையான ஒரு மரணம் அடைஞ்சவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அடுத்த பிறப்புக்கு போயிடலாம். ஏன்னா அவங்க வந்து ஏன்னா அவங்க இந்த பிறப்பில் வந்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கண்முன்னால் பிரச்சனைகளை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் இப்போ இன்னொரு பிறப்புக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் வந்து இந்த பிறப்பில் உள்ள பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு போயிடும், புது பிறப்புக்கு போயிடுவாங்க. இப்போ சூசைட் பண்ணவங்க அப்படி போகவும் முடியாது, ஏன்னா அவங்க வந்து பலாத்காரமாக பாடியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அடுத்த பாடி அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அவங்க கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். எந்த கஷ்டத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சாங்களோ அந்த கஷ்டம் இன்னும் கொஞ்சம் நீடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கும். அதனால் சூசைடுங்கிறது எந்த வகையிலுமே அது சரியானதில்லை. ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப ஒரு தெளிவான பதில் கொடுத்தீங்க. அடுத்த கேள்விங்கய்யா, இப்போ வந்து இன்னொரு காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன். இப்போ வந்து என்னென்னா தண்ணி அடிக்கிறது அப்புறம் சிகரெட் அடிக்கிறது இதுதான் அடிக்ஷன் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ அதை தாண்டி ஃபோன் இல்லாமல் சில பேரால் இருக்க முடியறதில்ல. இப்போ சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் கவுன்சிலிங் போகிறதெல்லாம் வந்து நியூஸில் போட்டிருக்காங்க, ஃபோனில் ரொம்ப அடிக்டாருங்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அப்சசிவாக ஒரு விஷயத்து மேலே வந்து நம்மளை ஃபோக்கஸ் ஃபுல்லாக குவிஞ்சிருது. இது எப்படிங்க சரி செய்யலாம்? இல்லை அந்த ஒரு அடிக்ஷன் இப்போ வந்து நம்ம நிறுத்துறதுக்கு சரிமே தண்ணி அடிக்க வேண்டாம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ண வேண்டான்னு சொன்னால் நம்ம மனசை என்ன பண்ணிக்குதுன்னா சில டிப்ஸு மாதிரி கொடுக்குது. ஒரு டைம் எடுத்துப்பார், நீ வந்து அதுக்காக தானே பார்க்கல, இதுக்காக ஒரு டைம் போய் தண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலாம் கேஷுவலாக பண்ண அப்படின்னு திரும்ப அந்த ரூட்டுக்கே இழுத்துட்டு போயிடுது மைண்டு நம்மளை. அதாவது அடிக்ஷன் ஆனவங்களுக்கு அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ரூட்டில் கூட்டிகிட்டு போயிடுது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு உங்களோட பார்வைங்க, ஒரு டிப்ஸு மாதிரி உங்களோட பதில் எதிர்பார்க்குறோம். அதாவது மொத்தத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம், பேசிக்கான ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இன்பங்கள் மேலே நமக்கு எல்லாருக்குமே ஈர்ப்பு இருக்குது. ஒரு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அது ஒரு விதிவிலக்கே கிடையாது. விதிவிலக்கே இல்லாமல் எல்லா சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே ஒரு இன்பத்து மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு இன்பம் தரக்கூடியது எல்லாத்துக்கும் மேலேயுமே அதில் ஒரு இதாக இருக்குது, அங்கே போய் மாட்டிக்கிடுறாங்க. அதனால் ஜெனரலாக வந்து எல்லாருமே புரிஞ்சிட வேண்டியதுன்னு சொன்னால் இன்பம் எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, நல்ல விதமான இன்பமாக இருந்தாலும் சரி, மோசமான இன்பமாக இருந்தாலும் இன்பம்னாலே நம்மளை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மையுடையதுங்கிற மாதிரி ஒரு முதல்ல அது ஒரு நம்மளாக ஒரு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடணும். சொல்லப்போனாங்கன்னா துன்பத்தை கண்டு தான் எல்லோரும் பயப்படுறோம். அதனால் துன்பம் தான் உண்மையிலே நம்மளை வழிகாட்டுது. துன்பத்தில் உள்ளவங்க தான் வந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு நல்ல பாதைகளை கூட கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம துன்பப்படுன்னு நம்ம யாரையும் அட்வைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் அதுதான் ஃபேக்ட். அது நம்ம மொத்தத்தில் வந்து இப்போ நாம் வந்து என்ன சொன்னால் இன்பம்னாலே எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத அது ஒரு டேஞ்சரஸ்ஸு, ஒரு ஆபத்து வந்து மறைமுகமாக நமக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து அங்கே உள்ளே இருக்குங்கிறத மட்டும் எல்லோரும் புரிஞ்சு வச்சுக்கிடணும். ஒரு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஒரு எச்சரிக்கை உணர்வு எல்லாருக்குமே அவசியம். ரெண்டாவது என்ன சொன்னால் நம்ம பிள்ளைகள், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் இருக்குது, அதாவது வந்து செல்ஃபோனில் அடிக்ஷன் ஆகுது, ஏதாவது அடிக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம முழுக்க முழுக்க அதை அவாய்ட் பண்ண சொன்னாலும் சரியாக வராது, ஏன்னா அதுவும் ஒரு பிரச்சனை ஆயிரும். சிலவங்களுக்கு அதனால் ஒரு பாதிப்புகள் கூட ஏற்படும். அதனால் நம்ம எப்போவுமே அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் பழகிட்டு இருக்கிறவங்களுக்குமே கூட அதை கொஞ்சம் நெறிப்படுத்தி முறைப்படுத்தணும். ஒரு அளவு ஒரு டைம் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போடுற மாதிரி போட்டு இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற டைமில் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மொத்தத்தில் எல்லாருமே வந்து இது அவங்கவுங்களாக தான் முடியணும், முடிச்சுக்கணும். இன்பங்கள் எல்லாமே நம்மளை வந்து எங்கேயோ தவறான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும், நம்மளை தடுமாற வச்சிரும்ங்கிறத அவங்க ஒவ்வொருத்தருமே ரியலைஸ் பண்ணணும். அது அவங்களுடைய கடமை. இருந்தாலும் நாம் சிலவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாதனால நாமளாக வழிகாட்டணும். வழிகாட்டும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிடுறதுக்கு ஏதோ, ஏன்னா அப்படி சொன்னால் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. முழுக்க முழுக்க செல்ஃபோனை பிடுங்கிடுவேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய இடங்களில் ஒரு குழந்தைகளுடைய செல்ஃபோனை பிடுங்கிக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வேறு ஒரு முடிவுகளுக்கு கூட போயிடுறக்கு. ஐயா அடிக்ஷன் பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய பர்சனல் கேள்வி கூட வச்சுக்கலாம்.
இப்போ அந்த உருவ வழிபாடு பண்ணுறோம் இல்லையா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், இந்த உருவ வழிபாடு பண்ணுறோம், இப்போ சிவன்னா எப்படி இருப்பார், பெருமாள்னா எப்படி இருப்பார்னு சொல்லி வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் நம்ம வந்து இது எப்படி எடுத்துக்கிறது, இப்போ இறந்து ஒரு வேளை அங்கே போகிறோம், ஒரு கடவுளை மீட் பண்ணும்போது அவங்க ஒரு வேளை அந்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுறது, இந்த ஜோதி வழிபாடுன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் கரெக்டாக. ஸோ கடவுளோட உருவம் என்ன, கடவுள்னு ஒரு சக்தி ஒரு இந்த மாதிரி உருவ வடிவத்தில் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி உங்களோட பார்வைங்க. அதாவது பேசிக்கலாக எல்லாருமே கடவுளுடைய அம்சம்தான், அதனால் யாரும் யாரையும் வணங்கணும்னுட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. தெய்வ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் ஆன்மீகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மம்ங்கு தான் அப்சல்யூட் காட், அப்சல்யூட் காடுங்கிறது ஒரு அம்சம் இருக்குது. பிறகு அந்த மாதிரி ஒரு தெய்வீக அம்சமாக உள்ள மாதிரி சில ஒரு ஏதாவது ஒரு பணிகள் செய்கிறதுக்காக ஏதாவது ஒரு பணி இந்த மாதிரி வேலைகள் இந்த மாதிரி செய்கிற மாதிரி அந்த காடை வந்து ஈஸ்வர அம்சம்னு சொல்கிறது. ஸோ அப்சல்யூட் காடை வந்து பிரம்மம்னு சொல்கிறது, அந்த பணி செய்யக்கூடிய அம்சத்தை வந்து ஈஸ்வர அம்சம்னு சொல்கிறது. அதனால் என்ன சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ நாம் தான் ஒரு எல்லாருமே மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களுக்குள்ளேயே சில அதிகாரிகள் இருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இராணுவம் இருக்குது, வேறு எத்தனையோ நிர்வாக அம்சங்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த நிர்வாக அம்சங்கிறதும் மனிதர்கள் தான், மனிதர்களே இருந்தாலும் அதில் ஒரு தாராளம் வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி என்னென்னா ஈஸ்வர அம்சங்கிற மாதிரி சிலது நிர்வாக அம்சத்துக்காக சில இதுகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நமக்கு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டுற வேலை தான் அவங்கள சேர்ந்தது. அதனால் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, நல்லது பண்ணுறதுக்கும் தப்பு பண்ணுறதுக்குமே நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நல்லது பண்ணோங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், தப்பு பண்ணானா மோசமான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ அதை நிர்வாகம் பண்ணுற சில வேலைகளை வந்து அவங்க வச்சுருக்காங்களோடைய செயலை யாருமே எந்த தெய்வங்களையும் வந்து நம்ம செயலில் குறுக்கிடுறதில்லை. அதனால் நாம் வந்து நம்ம நல்ல செயல்கள் பண்ணணும், மோசமான செயல்களை செய்யக்கூடாதுங்கிற ஒரு லிமிட்டேஷனோட மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் போதும். பிறகு ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால் தெய்வங்களோட ரிலேஷன்ஷிப்புங்கிறது இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது சில ஏதோ சிக்கல்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல்கள் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய டோட்டல் மைண்டுக்கு தான் இருக்குது. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது நம்முடைய மைண்டு தான். நீங்கள் தெய்வத்தை வணங்கினாலுமே கூட இன்டைரக்டாக அந்த டோட்டல் மைண்டை தான் நீங்கள் வணங்குறீங்க, டோட்டல் மைண்டுக்கிட்ட தான் பொறுப்பையும் கொடுக்குறீங்க. அதனால் உங்கள் மைண்டு தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்நியமாக எதுவுமே உயர்ந்தது கிடையாது, தெய்வங்களுக்கு கூட உங்கள் மூலமாக தான் வேலை செய்யும். அதனால் நீங்கள் இருக்கிறதுலேயே உயர்ந்தது நீங்கள் தான், அதனால் நீங்கள் யாரையுமே ரிலே பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஐயா அடுத்த கேள்வி வந்து மனோலயம், ஐயா மனோலயம் மனோநாசம், ஐயா அடுத்த கேள்வி வந்து இந்த மனோலயம் மனோநாசம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க, இந்த அதை ரெண்டை பற்றி கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா ஐயா நம்ம வியூவர்ஸ்க்காக? அதாவது மனோலயம் மனோநாசங்கிறது வந்து ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு டெர்மினாலஜி. ஆனால் அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம எதையாவது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிடுறோம், எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிடுறோம். உதாரணமாக நம்ம கண் முன்னால் ஒரு மரம் இருக்குது, அதை மரத்தை மரம்னுட்டு புரிஞ்சுக்கிடுறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் உங்கள் மனசே ஒரு வினாடி அந்த மரமாக வடிவெடுத்துக்கிடுது. ஒரு நண்பரை பார்க்குறீங்க, அந்த நண்பரை நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிட்டுறீங்க, புரிஞ்சுக்கிட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு வினாடி உங்கள் மனதே வந்து உங்கள் நண்பராக வடிவெடுத்து தான் நீங்கள் அப்படின்னாலுமே நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வினாடி அதுவாகவே வடிவமைச்சிக்கிடுது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம நாக்கு இருக்குது, இந்த நாக்கில் வந்து இனிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, இதை சுவையாக நம்ம இந்த உணரணும்னு சொல்லி சொன்னாலே இந்த நம்ம நாக்கே வந்து ஒரு வினாடி வந்து இனிப்பாக மாறிடுது, ஒரு வினாடி கசப்பாக மாறிடுது. அப்படி மாறி தான் அதை எல்லாத்தையுமே கிரகிக்க முடியும், வேறு நம்ம தன்மயமாக்கி தான் எல்லாத்தையுமே கிரகிக்க முடியும். அதே மாதிரி மனசு மூலமாக எல்லாம் எதெல்லாம் அறிகிறோமோ அதெல்லாம் மனோமயமாக்கி தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிடுறோம். இப்படி மனோமயமாக்கி ஒரு தன்மயமாக்கிற ஒரு தன்மைக்கு பேர் லயம்னு சொல்கிறது. லயம்னு சொன்னால் ஒரு வடிவெடுத்து பொருந்துறதுக்கு பேர் லயம் பண்ணுறது. அந்த லயத்தை வந்து இப்போ ஒரு லயத்தில் இருந்தோம்னு சொன்னால் அப்புறம் அடுத்த லயம் வர்றதுக்கு இப்போ உதாரணமாக ஒரு நண்பரை பார்க்குறோம், நண்பர்னு புரிஞ்சுக்கிடுறோம், அந்த லயம் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் உரைநிலைக்கு போயிட்டுன்னு சொன்னால் அடுத்த லயத்தை ஏற்படுத்துறதுக்கு அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிடுறது அடுத்ததை புரிஞ்சுக்கிடுறதுன்னு. இப்போ உதாரணமாக ஒரு இனிப்பு சாப்பிட்றோம், அப்போ நாக்கு இனிப்பாகவே இருந்ததுன்னு சொன்னால் கசப்பை சாப்பிடும்பொழுது கசப்பே தெரியாமல் போயிடும்.
அதே மாதிரி கசப்பு சாப்பிட்ட நாக்கு வந்து கசப்பாகவே மாறி போச்சுன்னு சொன்னால் இனிப்பு தெரியாமல் போயிடும். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த நேரத்தில் குவியணும், அப்புறம் அடுத்த நிமிஷத்தில் அந்த குவிதலேருந்து விடுபடணும். அப்படி விடுபடுறதுக்கு பேர் நாசம்னு சொல்கிறோம், குவிஞ்சி இருக்கிற நிலைக்கு பேர் லயம்னு சொல்கிறோம். மனோலயம், மனோலய நாசம்னுட்டும் சொல்லலாம். மனோநாசனும் சொல்லாலும் சரிதான், மனோலய நாசனும் சொன்னாலும் சரிதான். மொத்தத்தில் எதையாவது தெரிஞ்சுக்கிடணுங்கிறதும் முக்கியம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன, ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக தான் தெரிய வேண்டியிருக்கும். தெரிஞ்சதுக்கு மத்தியில் ஒரு கேப் இருந்தால் தான் புதுசு புதுசாக நம்ம தெரிய முடியும். அதனால் எல்லாமே வந்து உலகமே இந்த லயமும் லயம் நாசமும் சேர்ந்த நிலையில் தான் இயங்கிகிட்டு இருக்கு. அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் லயம் லய நாசங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், நம்ம மனசும் இதே மாதிரி தான். அதே மாதிரி எல்லா இயக்கமுமே லயமும் லய நாசம் வர்றது மூலமாக தான் ஒரு ஆரோக்கியமான இயக்கம் நமக்கு ஏற்படும்.